பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் வணங்குகிறேன். எனது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் 17 அரசு மேல்நிலைப் பள்ளியும் அரசு நிதி பெறும் பள்ளிகள் 5 மற்றும் 20 தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள் உள்ளன. மொத்தம் 42 உயர்நிலை பள்ளிகளில் சேர்த்து 4000 பள்ளி மாணவர்கள் மாணவ மாணவியர்கள் ஆண்டுதோறும் பள்ளிப்படிப்பை முடித்து மேல் படிப்பிற்காக பட்டப்படிப்பு பெற தனியார் பள்ளிகளாக கல்லூரிகளாக இஸ்லாமிய கல்லூரி நம்ம அவை முன்னவர் அவர்கள் படித்த கல்லூரி மிகவும் பிரதிஷ்டி பெற்ற, ரொம்ப காலம் 100 ஆண்டு காலம் பெற்ற கல்லூரி. அங்கே கல்லூரி கட்டணம் பார்த்தால் 20,000 ஒரு செமஸ்டருக்கு ஆண்டுதோறும் ஒரு செமஸ்டருக்கு 20,000. கேள்வி, கல்லூரி வேணும், அது இவ்வளவு கல்லூரி இருக்குன்னு சொல்லியாச்சு, மறுபரிசீலனை. அந்த கல்லூரியில் ஆண்கள் பயிலும் கல்லூரி, அதே போல் ஜெயின் கல்லூரியும் மகளிருக்கான கல்லூரி, அங்கேயும் செமஸ்டருக்கு பார்த்தோம்னா 30,000. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு அரசு கல்லூரி இருந்தால் எனது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் அமையும் என மீண்டும் பரிசீலனை செய்து அமைச்சர் அவர்கள் அரசு கல்லூரி கலைக்கல்லூரியை அமைத்து தர ஆவணம் செய்யுமாறு தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமைக்கிறேன். அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதலே அறிவித்திருக்கிறார் எந்தெந்த தொகுதிகளிலே. நானும் உங்ககிட்ட பல தடவை அந்த கேள்வி பதில் சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த தொகுதிகளில் அரசு கலைக்கல்லூரிகள் இல்லையோ அங்கெல்லாம் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அவரும் இந்த 2 ஆண்டுகளிலே 31 கல்லூரிகளை உருவாக்கியிருக்கிறார். வருங்காலங்களிலே அவைகள் படிப்படியாக உயர்த்தப்படும். இந்த உதவிபுரம், அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய கல்லூரி, நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள் படித்த கல்லூரி இஸ்லாமியா கல்லூரியும் வாணியம்பாடியிலே இருக்கிறது. அங்கே 894 மாணவர்கள் எண்ணிக்கை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சேர்ந்திருக்கிற மாணவர்கள் அங்கேயே 767 பேர் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியும் சுயநிதி கல்லூரிகள் 2 இருக்கின்றன. ஆக மொத்தம் 2512 பேர் படிக்க வேண்டிய இடம் ஒப்படைத்திருந்தாலும் அங்கே சேர்ந்திருக்கிற மாணவர்கள் 1706 பேர் தான். மீதம் 806 இடங்கள் காலியாக இருக்கின்றன. ஆகவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த காலியாக இருக்கிற இடங்களை எல்லாம் நிரப்புவதற்கு மாணவர்களை அங்கே அனுப்பி வைத்து சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருங்காலங்களிலே அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல தொகுதி இல்லாத, அதுவும் குறிப்பாக மாவட்டங்களிலேயே அரசு கலைக்கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு படிப்படியாக அவைகளை கொடுப்பதற்கு அரசு முன்வரும். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல் ஆக்சுவலா அவர் ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு கல்லூரி சொன்னதுனால நம்ம அந்த கல்லூரியை முன்வைச்சோம். ஆக்சுவலா எங்கள் மாவட்டத்தில் திருப்பத்தூர் தொகுதியில் ஒன்று, ஆம்பூர் தொகுதியில் ஒன்று, கடந்த 10 ஆண்டு கால முன்னாடி இந்த எங்கள் ஆட்சி காலத்தில் 2 அரசு கல்லூரிகளை அமைச்சு தந்திருக்காங்க, திருப்பத்தூரில் ஒன்று, ஆம்பூரில் ஒன்று. வரும் காலத்தில் முன்னுரிமை கொடுத்து வாணியம்பாடி தொகுதியில் அமைத்து தர வேண்டும் எனும். மேலும் ஆக்சுவலா சார் சொன்ன, அமைச்சர் அவர்கள் சொன்னது போல 12 கல்லூரிகள் இருக்குங்க. ஆக்சுவலாக போஸ்ட் கிராஜுவேட்க்கும் போல ரிசர்ச் இதுக்கும் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டர் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே போயிடுச்சு, திருவள்ளூர் யூனிவர்சிட்டியிலேருந்து. இப்போ அதை வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இப்போ அந்த ஒரு பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டரை வாணியம்பாடி தொகுதியில் அமைத்து தந்தா கிராம பகுதியிலேருந்து வர மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 14,000 பேர் நம்ம சேர்றாங்க யூஜி கோர்ஸ். இப்போ பிஜி கோர்ஸ்க்கும் ரிசர்ச் சென்டருக்கும் ரிசர்ச் ஸ்டடீஸை மேற்கொள்றதுக்கும் மேற்படி படிக்கிறதுக்கு அந்த ஒரு பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டரை வாணியம்பாடி தொகுதியில் இல்லை திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னுரிமை கொடுத்து வாணியம்பாடியில் அமைத்து தந்தால் நல்லா இருக்கும்ன்றது இந்த சபான மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டர், ரிசர்ச் கோர்சஸ் அவைகளெல்லாம் கல்லூரிகளிலே உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆக இந்த பிஜி சென்டர்லாம் எந்த இடத்துல, யூனிவர்சிட்டியில் தான் பெரும்பாலும் ஆரம்பிக்கிறாங்க, அதை கல்லூரிகளிலேயும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகவே உங்கள் தொகுதியை பொறுத்த வரையில் அந்த பிஜி சென்டர் எங்கே வரணும்னா, இப்போ இஸ்லாமிய கல்லூரியில் பிஜி சென்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே இல்லைன்னா அங்கே கொடுக்கலாம், அது உதவி பெறும் அரசு கலைக்கல்லூரி. அதே போல் அது போன்ற இருக்கிற கல்லூரிகளுக்கு உதவி செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது மாணவருடைய தேவைகளுக்கு ஏற்ப எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அவருடைய எண்ணிக்கை மட்டுமல்ல திறமையையும் அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தையும், அதே போல் நேற்று நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னதைப் போல நான் முதல்வன் திட்டத்தை அவர் அதிகமாக செயல்படுத்தி எல்லா கல்லூரிகளிலேயும் பொறியியல் கல்லூரிகளிலும் பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் விரிவுபடுத்தி செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே வருகிற காலங்களில் எண்ணிக்கை மட்டுமின்றி தரத்தையும் உயர்த்துவோம். பிஜி சென்டர், ரிசர்ச் போன்றவைகளையும் வளர்ப்பதற்கான முயற்சிகளில் அரசை மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் கே பி சங்கர். மைக் கொடுங்க கே பி சங்கருக்கு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2006 ஆம் ஆண்டிலிருந்து 2011 ஆம் ஆண்டுக்குள்ள நம்முடைய வரலாற்று தலைவர் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சியின் போது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்தது. அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆட்சி நிறைவு பெற்ற காரணத்தினால் தொடர்ந்து வர 10 ஆண்டு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதை 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்புக்குள் படிக்கக்கூடிய பள்ளியிலே தான் அது இயங்கி வருகிறது. இந்த 10 ஆண்டு காலமாக எந்த விதமான அந்த கல்லூரிக்கு எந்த விதமான கட்டிடமும் கட்டி தரவில்லை. அதற்கான அடிப்படை வசதிகளிலே அங்கு மழை பெய்தால் கூட அந்த கல்லூரி விடுமுறை கட்டிடக்கூடிய காலகட்டத்தில் இருப்பது. ஆகையால் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு வரலாற்று முதல்வர் அவர்களும் அந்த கட்டிடத்தை கட்டித் தருவார்கள் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கல்லூரிகளுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அது எந்தெந்த கல்லூரிகளுக்கு அவசியமாக தேவைப்படுகிறதோ அந்த கல்லூரிகளுக்கெல்லாம் கட்டி முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையும் பரிசீலிக்கப்படும். விநாயகன் 146